வணக்கம் செய்தி சுருக்கம் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு டெல்லி கரோல் கரோல்பாக்ல வந்து ஆர்பிட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல் இனி காலையில வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஆக்சிடென்ட்ல பதினேழு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அந்த ஹோட்டல்ல நாலு ஃப்ளோர் இருக்கும் நாலு ஃபிளோர்ல வந்து முப்பத்தி ரூம்ஸ் எல்லாம் இருக்கு போல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக ஒரு குடும்பமே எல்லா ரூமையும் வந்து புக் பண்ணிட்டாங்க அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பெண்ணும் தன்னுடைய குழந்தையும் ஜன்னல் வழியா குதிச்சப்போ தரையில மோதி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க சாவு எண்ணிக்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு போலீஸ் எல்லாம் சொல்கிறாங்களாம் பெஞ்ச் மேல ஏறி நில்லு அப்படின்னு சிபிஐ டேரக்டரையே சொல்லிட்டாங்க பெஞ்ச் மேல ஏறி நில்லு அப்படின்னு ஸ்கூல் டீச்சர் சொல்லிருப்பாங்க நீங்களும் நின்றுட்டு இருப்பீங்க ஆனா சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்லல கோர்ட் முடிகிற வரைக்கும் ஓரமா போய் ஒரு மூளையில் உட்காருங்க அப்படின்னு தான் உத்தரவு போட்டாரு தலைமை நீதிபதி கோகாய் உட்கார்ந்தது யார்னா சிபிஐ டாப் அதிகாரி நாகேஸ்வர ராவ் அந்த அமைப்போட தற்காலிக டைரக்டரா இருந்தவர் பீகார்ல காப்பகங்கள் எல்லாம் கற்பழிப்பு மையங்களா மாறிப்போன கொடூரத்தை விசாரிச்சிட்டு இருந்த சிபிஐ அதிகாரியை செய்ய செய்யக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தும் அவர் மாத்தினது தான் நாகேஸ்வர ராவ் செஞ்ச குத்தமே கோர்ட் அவமதிப்பு கேஸ்ல முப்பது நாள் உங்களை ஜெயில போட முடியும் எங்களால மத்திய அரசு வக்கீல் ரொம்ப கேட்டுக்கிட்டாரேன்னு ஒரு லட்சம் ஃபைனோ கோர்ட் களைற வரைக்கும் மூளையில உட்காருங்க அப்படின்னு தண்டனையை குறைக்கிறேன்னு கோகாய் சொன்னாரு கோர்ட் உத்தரவை மீறதுக்கு கனவுல கூட நினைச்சது இல்லைங்க தயவு செஞ்சேன்னு மன்னிச்சிருங்கன்னு நாகேஸ்வர ராவ் சொன்னாரு நீதிபதி கண்டுக்கவே வேலை முப்பது ரெண்டு வருஷம் போலீஸ் சர்வீஸுங்கிற தெரியாமல் செஞ்சுருக்க முடியாது வேணும்னு தெரிஞ்சுதான் எங்க ஆர்டரை மீறி அந்த ஆள டிரான்ஸ்ஃபர் செஞ்சிருக்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்னாரு கோகாய் எல்லாம் சரி யார் சொல்லி யாருக்காக அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னு யாருமே கேட்கலையே ஏணுங்க யுவர் ஆனர் வாட்ரா அவங்க அம்மா கிட்ட விசாரணை ஸ்டார்ட் ஆகிடுச்சு காங்கிரஸ் தலைவர் ராகுல் இருக்கார்ல அவரோட மைத்துனர் ராபர்ட் வாட்ரா மேலே நிறைய நிலபேர வழக்கு எல்லாம் இருக்கான் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்காக ஜெய்ப்பூரில் இருக்க அமலாக்கத்துறை ஆஃபீஸில் வாட்ராவும் அவங்களோட அம்மா மௌரின் வாட்ராவும் இருக்காங்க அவங்களோட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்காவும் கூட போயிருக்காங்க மெட்ரோல போகிறது பிக்னிக் போற மாதிரி இருக்கான் மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு அதனால அதனுடைய வழித்தடத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மண்டே அதுக்கப்புறம் டியூஸ்டே அன்னைக்கு எல்லா வழித்தடத்துலையும் ஃப்ரீயாக பயணம் செய்யலாம் அப்படின்னு மெட்ரோ நிர்வாகம் அறிவிச்சுது சப்வேல ட்ரெயின் வழியாக போறதெல்லாம் புது அனுபவமாக இருக்குது அப்படின்னு பயணிகள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க செம்மையாக இருக்குது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வருனாங்க சூப்பராக இருந்துச்சு உள்ளே உள்ள ஃபுல்லாக ஏசி போட்டு செம்மையாக வச்சிருந்தாங்க இப்போ இங்கே இது ஸ்டேஷனில் இருக்க மாதிரி எல்லா ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது செம்மையாக இருக்குது லைட்டிங்ஸ் செட்டிங்ஸ் அப்புறம் லேடீஸ்க்கும் தனியாக கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்புறம் காலியாக தான் இருந்துச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஏசியில் ஜில்லுன்னு வேடிக்கை பார்க்கலாம் செம்மையாக இருந்துச்சு ஏர்போர்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு முக்கியமாக லோக்கல் ட்ரெயினில் இருக்க ரஷ் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு வந்தோம் நாங்கள் சென்ட்ரலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு ஐம்பது ரூபா அப்படின்றது நியாயமான விலை தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ட்ரெயின் பஸ்ஸில் போற மாதிரி மெட்ரோவில் போகிறதுக்கும் ஸ்டூடெண்ட் பாஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க ட்ரெயினில் வரதால எங்களுக்கு ரொம்ப சேஃபாகவே நான் ஃபீல் பண்ணேன் என்னென்னா சிசிடிவி கேமரா இருக்குது அண்ட் இங்கேயும் வந்துட்டு லேடிஸ்க்கு தனியாக கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இப்போ வந்து என்னென்னா காலேஜில் வந்து பஸ்க்கு பாஸ் தர மாதிரி இந்த மெட்ரோக்கும் வந்து பாஸ் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியா சைனாவோட மாற்றத்தை பார்த்து நாசாவே ஷாக் ஆகிடுச்சு குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்கல்ல பூமி வெப்பமாகுது அப்படின்றதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ரீசன் வந்து சைனாலேயும் இந்தியாலேயும் தான் வந்து அதிகமாக பாப்புலேஷன் இருக்குது இவங்க தான்ப்பா காரணம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க பூமியை பசுமையாக்குறதில் சைனாவும் இந்தியாவும் தான் வந்து முன்னிலையில் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் சொல்லுதுங்க அதாவது மரங்கள் நடுறது காடு வளர்க்குறது மாதிரி உலகம் மொத்தம் நடக்கிற பசுமை பணியில் ஒன் தேர்டு வந்து சைனாவும் இண்டியாவும் தான் செய்யுது அப்படின்னு சேட்டலைட்டை பார்த்து ஷாக்காகவே நாஸாக சொல்லுது இல்லை இதனைக்கும் உலகம் மொத்தமாக இருக்கிற பசுமை பிரதேசத்தில் வெறும் நைன் தான் இந்த ரெண்டு கண்ட்ரீஸில் இருக்குது காடு வளர்க்குறது அஃபாரஸ்டேஷன் மூலமாக சைனா பசுமையாகுது அப்படின்னு சொன்னால் வயல்வெளி விஸ்தரிப்பு வழியாக இந்தியா பசுமையாகுது விவசாயம் பெருகிறப்போ பசுமை அதிகரிக்கும் அப்படின்னு நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த விவசாயம் செய்ய நம்ம எல்லாரும் நிலத்தடி நிறை தான் தாறுமறாக பயன்படுத்துகிறோம் அதனால பசுமைக்கு மறுபடியும் ஆபத்து வருமே அதுக்கு என்ன பண்றதோ இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும்